குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ ஆஸ் பர் த நார்ம்ஸ் நம்மளெல்லாம் மியூட் பண்ணியிருக்கேன். நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்ஸ் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆஸ் ஐ செட், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் லைக் ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கான ஒரு அடித்தளம் இல்லை பேசிக், அதுதான் நம்ம லாஸ்ட் ஃபியூ கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்ஸில் என்னென்னலாம் இருக்கும், ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ஒரு ஆக்டில், பேர் ஆக்டில், மேக்ஸிமம் எல்லா ஆக்ட்லேயுமே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதோடைய ரோல் இன் த பர்பஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்ஸ் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயக்ராம் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளாக பிரிப்போம் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டியூரேஷன் அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு நேச்சர் அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இதில் அந்த முதல் ரெண்டு விஷயம் ரொம்ப சின்ன விஷயம் தான், நம்ம அதை பார்த்தோம். வித் ரெஸ்பெக்ட் டு டியூரேஷன், அதில் டெம்பரரி ஸ்டாச்சுட், பர்மனன்ட் ஸ்டாச்சுட் அப்படின்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வித் ரெஃபரன்ஸ் டு நெக்ஸ்ட் திங் என்ன பார்த்தோம், பெர்மிசிவ் ஸ்டாச்சுட்டா இல்லை மேண்டேட்ரி ஸ்டாச்சுட்டா இல்லை டைரக்டரி ஸ்டாச்சுட்டா அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். நம்ம என்னதான் இந்த டாபிக் ஆஃப் வாட் வி ஆர் டிஸ்கஸிங் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட் அப்படின்னு சொன்னாலும் கூட சட்டங்களை மட்டும் நம்ம வகைப்படுத்தலை. கிளாசிஃபிகேஷன் இட் செல்ஃப் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், இட் இஸ் ஃபார் அவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை மாதிரி யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஒரு வகைப்படுத்தியிருக்காங்க சட்டங்களை, இப்படிலாம் வகைப்படுத்தி இதை இந்த கிளாசிஃபிகேஷன் கீழே, இதை இந்த கிளாசிஃபிகேஷன் கீழேன்னு வச்சுருக்காங்க. அதனால இது மட்டுமே ஒரு ஃபைனல் ஆர் கன்க்ளூசிவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமோ தாராளமாக அப்படி நம்ம வகைப்படுத்திக்கலாம், சரியா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்ஸில் இப்போ ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட், நோக்கத்தின் அடிப்படையில் ஸ்டாச்சுட்ஸை ஆர் ஆக்ட்ஸை கிளாசிஃபை பண்ணுறது. ஸோ ஆக்டை பற்றி ஹெட்டிங்கில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்னு போட்டிருந்தாலும் கூட பல விஷயங்கள் ஒரே ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை கூட டிஃபர் பண்ணி காட்டும். ஒரே ஆக்டில் ஒரு ப்ரொவிஷன் டைரக்டரி நேச்சராக இருக்கும், அதாவது சாரி ஒரு விஷயத்தை வலியுறுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும், இன்னொரு இது வந்து மேண்டேட்ரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போது இட் ஹஸ் நாட் நெசசரிலி ஒரு ஸ்டாச்சுட்டை பற்றி, ஒரு ஆக்டை பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்குறோம்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ்க்கும் ப்ரொவிஷன்ஸுக்கும் கூட இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் பொருந்தும், அதை நம்ம மறந்துடக்கூடாது, சரியா? ஸோ பேக் ஆன் ட்ராக். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட். ஸோ அதில் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு இவ்வளோ நாட் இந்த லாஸ்ட் செஷன்லேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கைண்ட்ஸ் பார்த்துட்டோம், இன்னும் பேலன்ஸ் சிக்ஸ் கைண்ட்ஸ் யூஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே. ஸோ ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸுடைய பார்த்த அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு கிளாஸை கமெண்ட்ஸ் பண்ணுறேன். கோடிஃபையிங் ஸ்டாச்சுட் பார்த்தோம், கன்சாலிடேட்டிங் ஸ்டாச்சுட், டிக்ளரேட்டரி ஸ்டாச்சுட், ரெமடியல் ஸ்டாச்சுட், எனேபிளிங் ஸ்டாச்சுட், டிசேபிளிங் ஸ்டாச்சுட். ஸோ இதெல்லாம் என்ன, இது சம்மந்தமாக சில எக்ஸாம்பிள்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்ஸ் வித் இன்டென்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வகைப்பாடில் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செவன்த் திங் இஸ் பீனல் ஸ்டாச்சுட். பீனல் ஸ்டாச்சுட் ஆஸ் த நேம் சஜஸ்ட், பீனல்னா என்னது, தே ஆர் பீனலைசிங் யூ ஃபார் சம் அஃபன்ஸ் ஆர் சம் ராங். அந்த பீனல் என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம், இந்தியன் பீனல் கோடே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பொதுவாக தண்டனை அப்படின்னா நம்ம இதில் வந்து ஒரு நாலு வகையான தண்டனைகள் இருக்கு. ஒன்று ஃபைன் மட்டும் இம்போஸ் பண்ணுறது, அப்படி இல்லையா கன்ஃபிஸ்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்தை பறிமுதல் செய்வது, இல்லை சிறை தண்டனை, அதிகபட்சம் மரண தண்டனை. ஸோ இந்த மாதிரியான நாலு விஷயங்கள் இருக்கு. இந்த தண்டனை வழங்கக்கூடிய சட்டங்களை தான் பீனல் ஸ்டாச்சுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்தியன் பீனல் கோட், ஆர்ம்ஸ் ஆக்ட், அடல்ட்ரேஷன் ஆக்ட், வேரியஸ் ஆக்ட்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், இந்த மாதிரி
நிறைய லாஸ் இருக்கு, ஃபிஸ்கல் லாஸ் பீனல் லாஸ் இதெல்லாம் தண்டனை வழங்குதோ ஒரு விஷயத்த அன்லாஃபுல்னு ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு டிஃபைன். அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியில வந்தா அப்போ அதுக்கான என்ன தண்டனை அப்படிங்கிறத சொல்றது. எதுக்காக இப்போ நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ல தேர் இஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரிகார்ட் டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பீனல் ஸ்டாச்சூட்ஸ். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பீனல் ஸ்டாச்சூட்ஸ், அப்போ ஒரு குற்றம் வழங்கக்கூடிய சட்டத்தை இன்டர்பிரட் பண்ணும்போது எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் டு பி அச்சீவ்டு பை வே ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றோம். பீனல் ஸ்டாச்சூட் ஆஸ் த நேம் சஜஸ்ட் தேர் ஷுட் பி சம் ராங். கான்ஸ்டியூஷனோட ப்ரொவிஷன் பீனல் சம்பந்தமா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 20 இருக்கு, ஆர்டிகல் 22 இருக்கு. ஆர்டிகல் 20 நம்ம முக்கியமான விஷயங்கள் பார்த்துருப்போம். பீனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன ஞாபகம் இருக்கா? எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா, டபுள் ஜியோபார்டி, செல்ஃப் இன்கிரிமினேட்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விஷயங்கள் பார்த்துருப்போம். அந்த மூன்று விஷயங்கள் எல்லா வகையான பீனல் லாஸ்க்குமே பொருந்தும், அதை எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஆர்டிகல் 20 Class 1 என்ன, 20 Class 2, 20 Class 3. ஸோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அதோட அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? அன்றைய தேதியில் ஒரு விஷயம் தப்பாக இருந்து அதுக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அது அஃபென்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 கொண்டு வந்தாங்க, அதுல 16 இயர்ஸுக்கு கீழே செக்ஷன் 375 ஆஃப் ஐபிசி அமெண்ட் பண்றாங்க. அந்த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன கொண்டு வராங்கன்னா, 16 இயர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் கூட இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டா கன்சன்ஸ் இஸ் இம்மெட்டீரியல் அண்ட் இட் வுட் பி லேபிள்ட் ஆஸ் ரேப் அண்டர் செக்ஷன் 375 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட், அப்போ ஏற்கனவே ஒரு ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் பொருந்தாது. அப்போ அதற்கு முன்னாடி ஒரு கேஸ்ல நீங்க ஒரு டிஃபென்ஸ் எடுத்துருக்கீங்க, என்ன டிஃபென்ஸ், இன்டர்கோர்ஸ் இஸ் வித் த கன்சர்ன், ஸோ இட் வுட் நாட் அட்ராக்ட் த அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 375 அப்படிங்கிற டிஃபென்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அதை எந்த வகையிலுமே இந்த அமெண்ட்மெண்ட் பாதிக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஆன் த டேட் ஆஃப் அஃபென்ஸ் an offense should be explained and the punishment should be determined. அந்த பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸும் பண்ண முடியாது இல்லாத ஒரு விஷயத்துக்கு. ஐ மீன் இஃப் தட் இஸ் நாட் அன் அஃபன்ஸ் எ பர்சன் கேனாட் பி சார்ஜ் அண்ட் இஃப் இட் இஸ் அன் அஃபன்ஸ் ஹீ கேன் பி கிவன் அ பனிஷ்மெண்ட் ஒன்லி வாட் இஸ் ப்ரொவைடட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அதுக்கு பேர் தான் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா, நம்ம அதை பார்த்துருப்போம். அதுக்கடுத்து டபுள் ஜியோபார்ட்டி, அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. டபுள் ஜியோபார்ட்டி ஒரே சம்பவத்துக்கு இரண்டு முறை ப்ராசிக்யூஷன் செய்து தண்டனை வழங்குவது தடை செய்யப்பட்டிருக்கு. யூஸ் பண்ணிருக்கிற வேர்டை பார்க்கணும், ப்ராசிக்யூஷன். இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறதே நம்ம யூஸ் பண்ணிருக்கிற வேர்டு தான். ஸோ ப்ராசிக்யூஷன்ங்கிறது டிஃபரன்ஸ், டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்ங்கிறது டிஃபரன்ஸ். ஒருத்தர் இல்லீகல் கிராட்டிஃபிகேஷன்ல புக் பண்றாங்க, அதாவது லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறாரு, அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. Subsequently, he has been booked under Prevention of Corruption Act and he has been sentenced for some 3 or 5 years. அப்போ நம்ம அதை double jeopardy அப்படிங்கிற இதை கீழே கொண்டு வருவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா no. Because only it is speaking with regard to judicial probe or judicial prosecution, not a administrative prosecution. அப்போ ப்ராசிக்யூஷனுங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனை வராது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. அதுக்கடுத்து தேர்டா என்ன பார்த்தோம், என்ன இருக்குன்னு சொன்னேன், செல்ஃப் இன்கிரிமினேட்டரி ஸ்டேட்மெண்ட். நோ பர்சன் ஷால் பி கம்பல் டு பி எ விட்னஸ் அகேன்ஸ்ட் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறத ஆர்டிகல் 20ல பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தீஸ் ஆர் பேசிக்ஸ். எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் படிக்கும்போது அதோடு தொடர்புடைய மற்ற விஷயங்கள் எங்கே இருக்குங்கிறத ஞாபகப்படுத்தி படித்தோம்னா இட் வுட் பி பெட்டர் ஃபார் அவர் செல்ஃப் க்ரோத், சரியா? ஸோ பீனல் ஸ்டாச்சுனா என்னங்கிறது இந்த நாலு விஷயங்கள், ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஃபைன் ஆர் கன்ஃபிஸ்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் லாஜிங் இன்சைட் த ப்ரிசன் ஆர் மேக்ஸிமம் ஈவன் அ டெத் சென்டென்ஸ் கேன் பி இம்போஸ்ட், சரியா? அது ஒரே ஆக்ட்லேயும் இருக்கலாம், இல்லை வேரியஸ் ஆக்ட்ஸ்லேயும் இருக்கலாம். இட் மே பி இன் அ கோட் ஆர் த அஃபென்ஸ் மே பி ப்ரொவைடட் எல்ஸ்வேர், டெஃபினிஷன் மே பி ப்ரொவைடட் எல்ஸ்வேர். பப்ளிக் சர்வன்ட் கரப்ஷன் ஆக்டில் புக் பண்ணும்போது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் புக் பண்ணுறாங்க, பட் ஆனால் பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிற வேர்டை எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 21 ஆஃப் இந்தியன் பீனல் கோடில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இட் இஸ் ஆல்சோ எ பீனல் லா. ஓகே, நெக்ஸ்ட் பீனல் ஸ்டாச்சூட், தென் டாக்ஸிங் ஸ்டாச்சூட். ஸோ டாக்ஸிங் ஸ்டாச்சூட்டுங்கிறது என்ன, டாக்ஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரெவன்யூ ஃபார் கவர்மெண்ட் ஆர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் ரெவன்யூ ஃபார் கவர்மெண்ட். ஸோ அப்போ அது தொடர்பாக
இருக்கக்கூடிய சட்டங்கள், வரி தொடர்பான சட்டங்கள், வரி தொடர்பான சட்டங்கள், அது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள், ஆர் இட் மே பி பை அன் ஆர்டினன்ஸ் ப்ரொமோகேட்டட் பை கவர்னர் ஆர் பிரசிடென்ட் எக்ஸெட்ரா, எதாக இருந்தாலும் அந்த வரி தொடர்புடைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆக்டுக்கு பேரு டாக்ஸிங் ஸ்டாச்சியூட் அப்படின்னு பேரு. சரியா? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஹவு யூ ஆர் கோயிங் டு இன்டர்பிரட் அ டாக்ஸிங் ஸ்டாச்சியூட், வாட் கைண்ட் ஆஃப் ஆர் வாட் கைண்ட் ஆஃப் லீனியன்சி கேன் பி டேக்கன் ஃபார் கிராண்டட் வைல் இன்டர்பிரட்டிங் டாக்ஸிங்லா அப்படிங்கிறத பின்னாடி பார்க்க போறோம். ஸோ இந்த டாக்ஸிங் ஸ்டாச்சியூட், இப்போ இதுவும் நம்ம ஒரு விஷயம் படிக்கும்போது பேஸ் எப்பயுமே நம்ம டாக்ஸ் சம்மந்தமாக டாக்ஸேஷன் லா பார்த்தோம் இல்லை, செகண்டரி நம்ம கான்ஸ்டியூஷனில் டாக்ஸிங் சம்மந்தமான ப்ரொவிஷன் என்ன, வெதர் எ டாக்ஸ் கேன் பி லெவிட் ட்வைஸ் ஆர் எ டாக்ஸ் கேன் பி லெவிட் வித்தவுட் அன் அத்தாரிட்டி ஆஃப் லா அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது எந்த ஆர்டிக்கலில் வருது? அப்போ டாக்ஸ் கனாட் பி லெவிட் வித்தவுட் அன் அத்தாரிட்டி ஆஃப் லா. வித்தவுட் அன் அத்தாரிட்டி ஆஃப் லா அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் அன் அத்தாரிட்டி ஆஃப் லானா தர் ஷுட் பி சம் லா ஆத்தரைசிங் த பர்சன் டு ஆக்ட் ஆர் டு மேக் அ டாக்ஸ். ஒருத்தருக்கு வரி விதிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும். இப்போ சென்னை மாநகராட்சியிலேருந்து ஒரு அதிகாரியுடைய பெயர் போட்டு உங்களுக்கு ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் வருது, ஸ்டேட்டிங் தட் யூ ஹாவ் டு பே அ டாக்ஸ் ஃபார் திஸ் மச் அமௌண்ட், தென் தட் பர்சன் ஷுட் பி ஆத்தரைஸ்ட் அண்டர் அ லா டு இஷ்யூ அ டிமாண்ட் நோட்டீஸ். இஃப் இஸ் நாட் ஆத்தரைஸ்ட் ஆர் தர் இஸ் நோ லீகல் ப்ரொவிஷன் ப்ரொவைடிங் ஹிம் தட் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸசைசிங் பவர், தென் இட் இஸ் அல்ட்ரா வைரஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி ஒரு பொருளுக்கு ஒரு இடத்துல வரி விதிச்சதுக்கு அப்புறமா திருப்பி அதே பொருளுக்கு இன்னொரு வகையில் இன்னொரு வடிவில் வரி விதிப்பது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு ஜிஎஸ்டி, அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இல்லையா? சரி, ஓகே, டாக்ஸிங் ஸ்டாச்சியூட். ஸோ டாக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதர் இட் மே பி டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், லக்ஸூரியஸ் டாக்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எந்த ஒரு டாக்ஸாக இருந்தாலும் அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆக்டுக்கு பேர் டாக்ஸிங் ஸ்டாச்சியூட் அப்படின்னு பேர். சரியா? ஸோ இந்த பீனல் ஸ்டாச்சியூட்டுக்கும் டாக்ஸிங் ஸ்டாச்சியூட்டுக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இம்போர்சஸ் பேர்டன் ஆன் இண்டிவிஜுவல். கரெக்டாக? தெரிந்தோ தெரியாமலோ ஒருத்தர் மீது ஒரு சுமையை திணிக்குது. பீனல் ஸ்டாச்சியூட் என்ன சுமையை திணிக்குது? அவருக்கு தண்டனை வழங்குகிறது. டாக்ஸிங் ஸ்டாச்சியூட் என்ன பேர்டனை இம்போஸ் பண்ணுது? அந்த அசசி கிட்ட நீ ஏர்ன் பண்ண அமௌண்ட் ரொம்ப அதிகம், ஸோ யூ ஹவ் டு பே அ டாக்ஸ் ஃபார் திஸ் மச் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ அந்த பேர்டனை இம்போஸ் பண்ணுற ஒரு ஸ்டாச்சியூட்டை எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய கிளாஸஸில் பார்க்கலாம். சரியா? தென் க்யூரேட்டிவ் ஆர் வேலிடேட்டிங் ஸ்டாச்சியூட். சரியா? இப்போ நம்ம பார்க்குற இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆக்டோடைய கிளாசிஃபிகேஷனில் தேர்ட் கிளாசிஃபிகேஷன் க்யூரேட்டிவ் ஆர் வேலிடேட்டிங் ஸ்டாச்சியூட். ஆஸ் த நேம் சஜஸ்ட், ஏதோ ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஆர் டு க்யூர் எ டிஃபெக்ட் ஆர் டு வேலிடேட் அ லீகல் ப்ரொசீடிங் சச் அன் ஆக்ட் இஸ் பாஸ்ட். இதை பற்றி நான் சிம்பிளாக உங்களுக்கு புரித மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய புரிதலை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷாபானு பேகம் கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஃபேமிலியிலால நம்ம ஒரு காலத்தில் பார்த்துருக்கலாம். முகமது அஹமது கான் வர்சஸ் ஷாபானு பேகம் 63 வந்த கேஸ். ஸோ அந்த கேஸில் செக்ஷன் 125 சிஆர்பிசி, அதாவது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன், வெதர் இட் இஸ் அப்ளிகபிள் டு த பர்சனல் லா ஆஃப் த உமன் கன்சர்ன் அப்படிங்கிறது கொஸ்டினாக வருது. பர்சனல் லாக்கும் ஒரு காமன் லாக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தால் ஆல்வேஸ் த பர்சனல் லா வில் ப்ரிவைல் ஓவர் த காமன் லா, தட் இஸ் செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்பிரிட்டேஷன் படிக்கும்போது ஒரு பொதுவான ஒரு விதி இருக்கிறது இல்லை ஒரு பர்சனல் லா இருக்குது, எது ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் லா உட் ப்ரிவைல் ஓவர் த ஜென்ரல் லா. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இன் மைண்ட். ஒரு ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட் இருக்கு, இன்னொன்று ஒரு காமன் எனாக்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, எந்த எனாக்ட்மெண்ட் உட் ப்ரிவைல் ஓவர் அன் அனதர் எனாக்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் லா வில் ப்ரிவைல் ஓவர் அ காமன் லா. சரியா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, இந்த முகமது அஹமத் கான் வர்சஸ் ஷாபானு பேகம் ஏஆர் 1963 அந்த கேஸில் மெயின்டெனன்ஸ் ப்ரொவிஷன் அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி இஸ் அப்ளிகபிள் ஈவன் டு தட் உமன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? அப்போ இதை எதிர்த்து அந்த கணவர் சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இட் வாஸ் ஃபேவரிங் இந்த உமன்ஸ் ஃபேவர்
அப்போ என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் இதனுடைய தாக்கம் பயங்கரமா இருக்கு. நிறைய ஜமாத்ஸ் அண்ட் பர்சனல் லா போர்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ன பண்றாங்கன்னா தே ஆர் கிவிங் த ரெப்ரசன்டேஷன் டு மேக் சேஞ்சஸ் இன் சம் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஜட்மெண்ட் ஃப்ரம் இட்ஸ் ஃபியூச்சர் அப்ளிகேஷன். அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆக்டை பாஸ் பண்றாங்க, முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டைவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை பாஸ் பண்றாங்க. அந்த ஆக்டை பாஸ் பண்றதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அந்த பர்சனல் லாவில் ரொம்ப இன்ஃப்ரிஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு, அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்றோம் கியூர் பண்றோம் இல்லை அதை அந்த டிஃபெக்ட்ஸ ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு பேரு வேலிடேட்டிங் ஆக்ட் ஆர் கியூரேட்டிவ் ஆக்ட் அப்படின்னு பேரு. சரியா, நம்ம கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல லாஸ்ட் ரெமடி அவைலபிள் டு பர்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா கியூரேட்டிவ் பெட்டிஷன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன், கவனிங்க. கியூரேட்டிவ் பெட்டிஷன் தான் ஹையஸ்ட் ரெமடி அவைலபிள் இன் சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு எஸ்எல்பி டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு எஸ்எல்பி டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட என்ன பண்ணலாம், கியூரேட்டிவ் பெட்டிஷனை லாஸ்ட் ரெமடியா ஃபைல் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு சில ஸ்பெசிஃபிக் கிரவுண்ட்ஸ் இருக்கு, அது இருந்தால் தான் ஃபைல் பண்ண முடியும். நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். சரியா, ஸோ அப்போ அந்த கியூரேட்டிவ் ஆர் வேலிடேட்டிங் ஸ்டாச்சுட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்கோப் ஆஃப் தட் ஆக்ட். நம்ம நிறைய பேர் பேர் ஆக்ட் எடுத்ததுமே என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன செக்ஷன்லாம் ரொம்ப முக்கியம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 35, டாக்டர் ஆஃப் எலெக்ஷன் செக்ஷன் 53A, பார்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படி எடுத்து படிப்போம். அப்படி படிக்கக்கூடாது. ஒரு குவாலிஃபைடு ஆக்ட் எடுத்தோம்னா ஸ்கோப் ஆஃப் திஸ் ஆக்ட் ஆர் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பகட்ட செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரோஸ் கலர்ல பேராக்ல சில பேஜஸை ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை சாதாரண பேப்பர்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம பார்க்கணும் எதற்காக இந்த பில்லை ப்ரெசன்ட் பண்ணாங்க, எதற்காக இந்த ஆக்டை பாஸ் பண்ணாங்க, இந்த ஆக்டை ஒரே இன்ஸ்டன்ஸ்ல பாஸ் ஆயிடுச்சா. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இல்லையா, ஒரு பார்லிமெண்டோடைய லைஃப் டைம் இஸ் 5 இயர்ஸ். ஸோ அப்போ அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிருக்கும், லோக்சபாவில் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லோக்சபாவோட அப்படின்னு டிசால்வ்டு. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மறுபடியும் புதுசாக எலெக்ட் ஆன அந்த லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்ன சேஞ்சஸ், ஏன் அந்த டிலே எக்ஸட்ராவான விஷயங்கள், அதுக்கப்புறமா அதை ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது பார்லிமெண்ட்டில், நிலை குழு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தால் தெரியும், பெரிய அளவில் ஞானம்லாம் தேவையில்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரங்களில் வாஸ்ட் அவுட்ரேஜ் வித் ரிகார்ட் டு மெம்பர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேச்சர் அப்படி இருக்குன்னா they would refer that to a standing committee, nilai kulu appdinu solranga. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தனியா அதை ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு அதையெல்லாம் ஆட் பண்ணி மறுபடியும் they would resubmit it. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுல சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஸ்கோப் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் த பில் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கியூரேட்டிவ் ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டைவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன வார்த்தை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் வித் ஸ்டாண்டிங் எனி ஜட்மெண்ட் டிகிரி ஆர் ஆர்டர் ஆஃப் எனி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு நிமிஷம் இல்ல 11:30 தான். சோ கியூரேட்டிவ் ஆர் வேலிடேட்டிங் ஸ்டாச்சியூட், சாரி. ஸோ அப்போ கியூரேட்டிவ் ஆர் வேலிடேட்டிங் ஸ்டாச்சியூட் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சாரி இட் இஸ் டு க்யூர் ஆர் டு வேலிடேட் எனி டிஃபெக்ட் இன் லா ஆர் டு மேக் எனி ஜட்மெண்ட் ஆஃப் த கோர்ட் அப்ளிகபிள் வித் ரிகார்ட் டு சச் கிளாரிஃபிகேஷன் ஆர் வித் ரிகார்ட் டு ஆஃப்டர் வேலிடேட்டிங் சர்டைன் திங்ஸ். அதுக்கு பேர் தான் கியூரேட்டிவ் ஆர் வேலிடேட்டிங் ஸ்டாச்சியூட் அப்படின்னு இருக்கும். சரியா, அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபோர்த்து திங் இஸ் எக்ஸ்பிளனேட்ரி ஸ்டாச்சியூட். எக்ஸ்பிளனேட்ரி ஸ்டாச்சியூட் அண்ட் எக்ஸ்பிளனேட்ரி ஸ்டாச்சியூட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்பிளைன்ஸ் வாட் இட் இஸ். சில நேரங்களில் சில விஷயங்கள் இதில் கவர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நான் ஏற்கனவே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சியூட் எடுக்கும்போது உங்களுக்கு சொன்னேன் செக்ஷன் 105 அபேட்மெண்ட், அபேட்டார்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த அபேட்மெண்ட்ல எதெல்லாம் அபேட்மெண்ட்டு கீழே வரும் அப்படிங்கிற போது ஒன் ஹூ இஸ் இன்ஸ்டிகேட்டிங் அன் அஃபன்ஸ் அது வரும் அப்படின்னு சொன்னேன், ஒன் ஹூ இஸ் டேக்கிங் பார்ட் இன் அன் அஃபன்ஸ் அது வரும்னு சொன்னேன், அதுக்கப்புறமா ஒன் ஹூ இஸ் எய்டிங் அன் அஃபன்ஸ் அதற்கு
பண உதவியோ பொருள் உதவியோ கொடுத்து துணை போவது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மூன்று விஷயங்கள் பிளஸ் அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள். அப்போ அந்த எக்ஸ்பிளனேஷன்ல இன்னும் ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, வெதர் அண்ட் அக்கம்ப்ளீஸ் கேன் பி கால்ட் அஸ் அன் அபட்டார் ஆர் நாட். இப்படி ஒரு க்வெஸ்சன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அக்கம்ப்ளீஸ் தான் என்ன சார், எவிடன்ஸ் ஆக்ட் பார்த்துருக்கீங்களா சார், அக்கம்ப்ளீஸ் அப்படிங்கிறது கூட்டாளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அந்த சம்பவத்திற்கு கூட்டாளியாக இருப்பவர்கள், உடந்தையாக இருப்பவர்கள். ஸோ அந்த அக்கம்ப்ளீஸ், அந்த அக்கம்ப்ளீஸை நம்ம அபேட்டார்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? வாட் இஃப் தட் அக்கம்ப்ளீஸ் பிகம் அன் அப்ரூவர் அட் லேட்டர் பார்ட் ஆஃப் அ ட்ரையல் ஆர் அட் அ லேட்டர் பார்ட் ஆஃப் டைம், தென் வாட் வெதர் தட் பர்சன் கேன் பி, வாட் இஸ் த ப்ரொவிஷன் ஆர் வாட் இன் விச் வே ஹி கேன் பி எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, தே கேன் மேக் அன் எக்ஸ்பிளனேட்ரி, தே கேன் ஆட் எக்ஸ்பிளனேட்ரி ப்ரொவிஷன்ஸ், சரியா? ஸோ அதுதான் எக்ஸ்பிளனேட்ரி ஸ்டாச்சுன்னு சொல்றது. தனியாக ஒரு சட்டம் இயற்றி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, இருக்கிற ஆக்ட்லேயே எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ ரீசெண்டாக ஒரு படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு இதுக்காக, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, நம்ம ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதிலலாம் பார்த்தீங்கன்னா கூட இப்போ 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து யாரெல்லாம் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்பர்சன்னா யாரு, அதில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன், அவருடைய ஸ்கோப்பை வைடனிங் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் ப்ரொவைடிங் சம் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது வந்து எக்ஸ்பிளனேட்ரி ஸ்டாச்சுட். அண்ட் தென் லாஸ்ட் டூ கைண்ட்ஸ் வித் ரிகார்ட் டு ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெண்டிங் ஸ்டாச்சுட், ரிப்பீலிங் ஸ்டாச்சுட், சரியா? இப்போ நம்ம இது வரைக்கும் நாலு பார்த்துருக்கோம், என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீனல் ஸ்டாச்சுட், டாக்ஸிங் ஸ்டாச்சுட், க்யூரேட்டிவ் ஆர் வேலிடேட்டிங் ஸ்டாச்சுட், அப்புறமா எக்ஸ்பிளனேஷன், எக்ஸ்பிளனேட்ரி ஸ்டாச்சுட், இந்த நாலு பார்த்துருக்கோம். அடுத்த இரண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்டிங் ஸ்டாச்சுட் அண்ட் ரிப்பீலிங் ஸ்டாச்சுட். ஸோ அமெண்டிங் ஸ்டாச்சுட்னா என்ன, அமெண்டிங் ஸ்டாச்சுட் ஆஸ் த நேம் சஜஸ்ட் இட் இஸ் அன் அமெண்ட்மெண்ட், தேவை ஏற்படுது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் தேவைப்படுது. எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 65 கீழே 65A, 65B அப்படின்னு இருக்கும். எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கெங்கெல்லாம் இந்த ஏபி 45 கீழே 45A, 45B இருக்கும், அப்படி எங்கெங்கெல்லாம் வருதோ, எவ்ரி திங் ஹஸ் பீன் ஆடட் பை வே ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஏற்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இல்லை இதுக்கு முன்னாடி, எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இல்லை, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் இதுக்கு முன்னாடி இல்லை. அப்போ எலக்ட்ரானிக்குங்கிற வேர்டை கொண்டு வரும்போது அந்த எலக்ட்ரானிக் காலத்தின் தேவை, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் அமெண்டிங் எ ஸ்டாச்சுட். ஸோ அந்த அமெண்டிங் ஸ்டாச்சுட்டுக்கும் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுட் இருக்கு, ரிப்பீலிங் ஸ்டாச்சுட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அமெண்டிங் ஸ்டாச்சுட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ பேரண்ட் ஸ்டாச்சுட். இப்போ இந்த செக்ஷன் 65A, 65B இஸ் பிகமிங் அ பார்ட் ஆஃப் தட் இன்டெக்ரல் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, அதுதான் அமெண்டிங் ஸ்டாச்சுட். அப்போ அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த சேர்க்கிறது. ஆறு பெட்டி இருக்கு ட்ரெயினில், ஒரு ரெண்டு பெட்டியை சேர்க்குறாங்க. ஸோ அந்த அமெண்டிங் ஸ்டாச்சுட்டுங்கிறது பை வே ஆஃப் அமெண்ட்மெண்ட் தே ஆர் டூயிங் ஸோ. இப்போ நான் ஏற்கனவே இந்த கிளாஸுடைய ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013, அந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிர்பயா கேஸில் ஒரு பப்ளிக் அவுட்ரேஜ், வாஸ்ட் அவுட்ரேஜ் ஆல் ஓவர் இந்தியா, ஆல்மோஸ்ட் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க, ஒரு கமிட்டியை நியமிச்சு வெதர் த கிரிமினல் லாஸ் ஆர் சஃபிஷியன்ட் எனஃப் டு அட்ரஸ் த கிரீவன்ஸ் ஆஃப் த விக்டிம்ஸ் வித் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு உமன் விக்டிம்ஸ் ஆஃப் சச் அன் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, அது சம்மந்தம் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஐபிசியில் வாயரிசம்னா என்னன்னு கிடையாது, ஸ்டாக்கிங்னா என்னன்னு கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கிடையாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த பனிஷ்மெண்ட், அதிகமான பனிஷ்மெண்ட் கொண்டு வராங்க. இப்போ கேங் ரேப் அப்படின்னா மினிமம் இம்ப்ரிசன்மெண்ட்டு லைஃப் தான், மேக்ஸிமம் டெத். ஸோ அப்போது என்ன மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி ஆசிட் விக்டிம்ஸ், இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்லாம் நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறீங்கன்னா, தெர் ஆர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வித் ரிகார்ட் டு ஆசிட் விக்டிம்ஸ். அப்போது அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரெக்ரூட்மெண்ட் லாஸில் தே ஆர் கிவிங் அண்ட் அமெண்ட்மெண்ட், ஏற்கனவே இருக்கக்கூடியதில் எத்தனை விஷயங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அமெண்டிங் ஸ்டாச்சுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் அன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டாச்சுட், சரியா, அமெண்டிங் ஸ்டாச்சுட். ஸோ அந்த பேரண்ட் லாவும் இதையும் சேர்த்து நம்ம இன்டர்பிரிட் பண்ணணும் ஒரு அமெண்ட்மெண்ட் ஸ்டாச்சுட் கொண்டு வரும்போது, நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். தென் த லாஸ்ட் ஒன் இஸ்
repealing statute. So repealing or act amend பண்றதுனாலயோ repeal பண்றதுனாலயோ என்ன ஆயிடாது அப்படி பாத்தீங்கன்னா பழைய சட்டம் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடாதுன்னு அர்த்தம் கிடையாது. repealed அப்படினு ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் பண்ணா மட்டும்தான் ஒரு ஆக்ட் repeal ஆகும். அப்படி ஆக்ட repeal அது எதில சார் பண்ணுவாங்க? நம்ம ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட்ல பண்ணுவோம். இல்ல பை வே ஆஃப் கெசட் நோட்டிபிகேஷன் இந்த ஆக்ட் பாஸ் பண்ணும்போதே இட் ஹஸ் பீன் ரீப்ளேசிங் த இயர்லியர் ஆக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிப்பீலிங் ஸ்டாச்சுட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சட்டத்தை மாற்றி புதிதாக இயற்றிய சட்டத்திற்கு பேர் ரிப்பீலிங் ஸ்டாச்சுட் அப்படின்னு பேர். உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு ஆக்ட் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் 1940 இருந்துச்சு. சப்சிக்வெண்ட்டாக அதை ரிப்பீல் பண்ணி 1996 காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்க. ஸோ அது வந்து நம்ம ரிப்பீலிங் ஸ்டாச்சுட்டில் பார்க்குறோம். அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, அதுக்கு முன்னாடி 1898 இருந்துச்சு. அப்போ அதை போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. கம்பெனி லா ரீசென்ட்லி ரிப்பீல்ட் அண்ட் 2016 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, 1956 ஆக்டை ரிப்பீல் பண்ணிட்டு. அதே மாதிரி லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 1894 ஆக்டை 2013 LARR ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறோம். நிறைய அதே மாதிரி ஸ்டேட் லாஸ்லையும் கூட நிறைய லாஸ் என்ன பண்ணியிருக்கோம் ரிப்பீல் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 அந்த ரிப்பீல் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் ப்ரொடக்ஷன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் 2017 பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சேஞ்ச் அக்கார்டிங் டு த எக்ஸிஸ்டிங் சிச்சுவேஷன், சரியா? ஸோ இதுதான் வந்து வித் ரிகார்ட் டு ஆப்ஜெக்ட். வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட். அண்ட் லாஸ்ட்டாக வந்து புக்கில் வந்து ஒன்று போட்டிருக்காங்க, கிளாசிஃபிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஸ்டாச்சுட்னு போட்டிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது, பப்ளிக் ஸ்டாச்சுட் அண்ட் ப்ரைவேட் ஸ்டாச்சுட் அப்படின்னு சொல்லிட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் சம் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இஸ் டு பி அப்ளைட் டு யூ, யூ ஷுட் பி அசோசியேட்டட் வித் தட் பர்டிகுலர் ட்ரஸ்ட், இல்லையா? அப்போ நீங்கள் அதை ஒரு ப்ரைவேட் ஸ்டாச்சுட்னு சொல்லலாம், சொல்லுவதற்காக வகைப்படுத்துவதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கே தவிர மற்றபடி இட் டஸ் நாட் மீன்ஸ் இட் இஸ் பப்ளிக் இன் நேச்சர் ஆர் இட் இஸ் ப்ரைவேட் இன் நேச்சர், அப்படி கிடையாது. ப்ரைவேட் ஸ்டாச்சுட்டுங்கிறது ஒரு தனி கிளாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் தனி கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் குரூப்ஸ் அவங்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் ப்ரைவேட் ஸ்டாச்சுட்டுன்னு பேர். பப்ளிக் ஸ்டாச்சுட்டுங்கிறது நம்ம காமனாக இருக்கக்கூடிய ஆக்ட்ஸ், இல்லையா? இப்போ ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு, இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜுவனைல் சில்ட்ரன். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இஸ் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் யூனிவர்சல் அப்ளிகேஷன். ஸோ அப்போ பப்ளிக் ஸ்டாச்சுட் ஆர் ப்ரைவேட் ஸ்டாச்சுட்டுங்கிறது இட் இஸ் வித் ரிகார்ட் டு பாலிசி விச் தட் பர்டிகுலர் ஆக்ட் இஸ் கவர்னிங். இஃப் தட் ஆக்ட் இஸ் கவர்னிங் வித் ரிகார்ட் டு பப்ளிக் பாலிசி தென் இட் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் ஸ்டாச்சுட். இஃப் இட் இஸ் கவர்னிங் வித் ரிகார்ட் டு ஒன்லி ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் ஆர் லெஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தென் இட் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் ப்ரைவேட் ஸ்டாச்சுட், சரியா? மற்றபடி வேறு விஷயங்கள் இல்லை. ஸோ நவ் ஐ அன்மியூட் யூ, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம அடுத்த கிளாஸில் புதுசாக ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? நீங்கள் உங்களோட சேட் பாக்ஸில் கூட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணலாம். என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா டெய்லி 30 மினிட்ஸ் இது பண்ணி உங்களுடைய செஷன் வீடியோஸை நீங்கள் பாருங்கள். If you have any doubt or if you need any clarification, you can text or you can raise that queries. Yes, sir, good morning, sir. சொல்லுங்க தம்பி. சார், இந்த பெர்மிசிவ் ஸ்டாட்யூட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். பெர்மிசிவ் ஸ்டாட்யூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். அதாவது பெர்மிசிவ் ஸ்டாட்யூட் இட் இஸ் டைரக்டரி இன் நேச்சர் ஆர் இட் இஸ் ஒன்லி கிவிங் ரெகுலேஷன்ஸ். இப்போ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா அதை வந்து நம்ம பர்மிசிவ் ஸ்டாச்சுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளாசிஃபிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு மெத்தட்,
நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன். அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல நம்ம சப்தபதி, நான் அதை பண்ணல சார், நான் 7 ஸ்டெப் எடுத்துக்கிறதுக்கு போல 5 ஸ்டெப் தான் எடுத்து வச்சேன். அதை ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் டைவர்ஸா செக்ஷன் 13ல அதே ஹிந்து மேரேஜ் ஆக்ட சொல்லியிருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா நோ. அதே மாதிரி ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் லாஸ்ட் செஷன் சொல்லியிருந்தேன். தத்தா ஹோமம் சார், தத்தா ஹோமம் பண்ணும் போது அவர் கொஞ்சம் தூங்கிட்டாரு, இல்ல சரியா பண்ணல, அதனால இந்த அடாப்ஷனை இன்வாலிட்னு சொல்லுங்க அப்படின்னா நோ. இட் இஸ் ஒன்லி டைரக்டரி ஆர் பெர்மிசிவ் இன் நேச்சர். இட் டஸ் நாட் மேக் அ பர்சன் டு கம்பல் டு டூ சம்திங், ஆர் இட் ஒன்லி மேக்ஸ் அன் ஆக்ட் இர்ரெகுலர், ஆர் இட் டஸ் நாட் மேக் அன் ஆக்ட் அன்லாஃபுல். அதே ஒரு மேண்டேட்டரி ஸ்டாச்சுட்டா இருந்தா, இஃப் யூ ஆர் நாட் அபைடிங் தட் ஆர் இஃப் யூ ஆர் நாட் டூயிங் தட், தென் தட் ஆக்ட் வுட் பி அன்லாஃபுல், வேரஸ் இட் வுட் பி ஒன்லி இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரிட் ப்ரோசீடிங்ஸ் உடைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் செஷன் வீடியோல, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சரி பாருங்க, மறுபடியும் பாருங்க. ஸோ பர்மிசிவ் ஸ்டாச்சுட் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் ஒன்லி கிவிங் டைரக்ஷன்ஸ் ஆர் ரெகுலேட்டிங். இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோயிங் தட் சென்ஸ், இட் டஸ் நாட் மேக் அ டிரான்சாக்ஷன் வாய்ட், பட் இட் மே பி வாய்டபிள் அட் சம் இன்ஸ்டன்ஸ். சரியா, வேற ஓரளவு புரிஞ்சுதா? Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.